வந்து பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட அந்த விதியின் அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் வந்து யாரும் எடுக்கிறீங்களோ எடுக்கணும், எக்ஸாம் வச்சு தான் ஆகணும், டெஸ்ட் எக்ஸாம் நடத்தி தான் ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஒரு விதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 2013 ஒரு 80,000 பேருக்கு மேலே நீங்கள் எழுதிட்டு பாதுகாப்பு உட்காந்துருக்காங்க. அவங்க நான் பாட்டு லைஃப் லாங் நம்ம எடுத்துக்கிட்டே சார், 80,000ன்றது சரியான விகிதம் இல்லையா? சரி, அதில் வந்து என்னன்னா இப்போ அதுலேயும் நிறைய பேருக்கு என்னன்னா ஏஜ் லிமிட்டை தாண்டி போயிடுச்சு. இப்போ எங்களுக்கு நீங்கள் போட்டி எக்ஸாம்லாம் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் 2019 149 ஒரு விதி வந்துச்சு, அது கூட நீங்கள் எல்லாம் தலைவர் சொல்லியிருக்காங்க கூட சொல்லியிருக்கீங்க, அதையும் நாங்கள் சிஎம் ஆஃபீஸில் நாங்கள் கொண்டு போனாங்க. இது வந்து வின்வின் சிச்சுவேஷன், எழுதிட்டு நமக்கு வேலை கிடைக்கணும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுடைய உணர்வுகளை மதிப்பளிக்கும் விதமாக சிஎம் ஆஃபீஸ் தான் நாங்கள் எடுத்து நாங்கள் கொண்டு போயிருவாங்க. ஏன்னா இது போன்றவர்கள் நாங்கள் இருக்கிற கோரிக்கைக்கும் போது அது எங்களுக்கே அவ்வளோ சங்கடமாக இருக்கின்றது. இவங்க வந்து அந்த குடும்பத்துக்காக காத்து கொண்டிருக்கோம். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணி சிஎம் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம். இது ஒரு டிஸ்கஷன் ஃபார்ம். இப்போ நாளைக்கு வந்து எங்களுடைய டிபார்ட்மெண்ட் மீட்டிங் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுனால எல்லா டிபார்ட்மெண்ட் மீட்டிங் அனைத்து வச்சு ஓடிது. அதுலேயும் இதற்கான இதை ஒரு விவாத பொருளாக சேர்க்க வேண்டும் என ஏற்கனவே கமிஷனர் சொல்லியிருக்கேன். சான்றிதழ் சரி, சார் சான்றிதழ் சரி.